ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குத்து ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்ம வந்து வீட்டில் வந்து நம்ம தீபம்லாம் ஏற்றி வைப்போம். அந்த மாதிரி நம்ம தீபம் ஏற்றி வைக்கிறப்போ பார்த்திங்கன்னா, கட்டாயம் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து நம்ம ஏற்றி வைக்கும்போது அதுலேருந்து எண்ணெய் வந்து கசிய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி கசியாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகளில் நம்ம வந்து அதை தரையில் படியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து வீடியோவை பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்த்திகை தீபத்துக்கு நம்ம எல்லாருமே தீபம் ஏற்றுறதுக்காக இந்த மாதிரி வந்து விளக்கெல்லாம் நம்ம தயார் பண்ணி வச்சுருப்போம். அதாவதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு ரெடி பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி எல்லாம் வச்சுட்டு நம்ம வந்து எப்பயும் போல் திரி போட்டு தீபம் ஏற்றுவோம். ஆனால் அந்த மாதிரி தீபம் ஏற்றும் போது என்ன செய்யணும்னு பார்த்திங்கன்னா, அதுலேருந்து எண்ணெய் வந்து சொட்டி தரையெல்லாமே ஃபுல்லாக வந்து உங்களுக்கு எண்ணெய் படிய ஆரம்பிச்சிடும். அது டைல்ஸ்லாம் இருக்கிற வீடாக இருந்ததுன்னு பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயோட கரை அப்படியே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அது தரையில் படாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி நம்ம வந்து தீபம் ஏற்றினதுக்கப்புறமா என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டில் வந்து நம்ம வீட்டில் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வந்து வெத்தலை இருக்குதுங்களா, அதாவது வெத்தலை இல்லை, அதை கீழே வச்சுட்டு மேலே நம்ம இந்த விளக்கு வச்சு நம்ம வந்து தீபத்தை பருத்தலாம். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தரையில் வந்து எண்ணெய் படியாமல் தடுத்துக்கும். இந்த மாதிரியும் செய்யலாம். பட் வெத்தலை வந்து உங்களுக்கு அவ்வளோ வெத்தலை வாங்க முடியாது. அதாவது வீட்டுக்குள்ளே வைக்கும்போது மட்டும் நம்ம வந்து வெத்தலையை பயன்படுத்தி வச்சுக்கலாம். அப்படி வெத்தலை இல்லை அப்படின்னா வேறு எந்த இலை வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வாழை இலை கூட கிடைக்கும். அந்த வாழை இலை என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து இதே மாதிரி குட்டி குட்டி ஷேப்பாக நீங்கள் வாழை இலை வந்து பெருசாக இருக்கும், அதனால் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நம்ம தீபத்தை வச்சு ஏற்றி வச்சோம்னா கண்டிப்பாக வந்து நம்மளோட வீட்டில் வந்து தரையில் எங்கேயுமே வந்து எண்ணெய் வந்து படியாது. இப்படியும் செய்யலாம். சப்போஸ் நான் சிலர் வந்து அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து எந்த ஒரு இலையும் கிடைக்காது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன செய்யலாம் அப்படிங்கிற போது அவங்க என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே வந்து சில்வர் ஃபாயில் பேப்பர் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி சில்வர் ஃபாயில் பேப்பரை கூட நீங்கள் வாங்கிக்கிட்டு அதை வந்து இந்த மாதிரி குட்டி அந்த நம்ம ஏற்றக்கூடிய தீபத்துக்கு தகுந்த மாதிரி அதை பீசஸாக கட் பண்ணிட்டு அதை கீழே வச்சு நம்ம தீபமாக இந்த மாதிரி ஏற்றிக்கலாம். இப்படி நம்ம ஏற்றி வச்சாலும் வந்து உங்களுக்கு வந்து அந்த எண்ணெய் வந்து தரையில் படியாது, பார்க்குறதுக்கு அந்த இடமும் நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து தீபத்துக்காக வீடை வந்து நல்லா சுத்தம் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருப்போம். ஆனால் தீபம் ஏற்றுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து அந்த எண்ணெய் வந்து சொட்டி இருக்கும், அது பார்க்கறதுக்கே நல்லா இருக்காது. அது இல்லாமல் எண்ணெய் கரை படிஞ்சதுன்னா உங்களுக்கு அது சுத்தமாக அவ்வளோ சீக்கிரம் போகாது. அதுக்காக இந்த சின்ன சின்ன டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா சில்வர் ஃபாயில் பேப்பர் வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சுலபமாக கிடைக்கக்கூடியது தான். ஒரு ரோலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 ரூபா ரேஞ்ச் தான் வரும். நம்ம வீட்டுக்குள்ளே வைக்கிற தீபத்துக்கு வந்து உங்களுக்கு ஒரு 20 ரூபா இருந்தாலே போதும். நீங்கள் அதை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி இந்த மாதிரி தீபத்தை அது மேலே ஏற்றி வச்சிங்கன்னா எந்த ஒரு எண்ணெய் கசிவும் இல்லாமல் சுத்தமாக நம்ம தீபத்தை ஏற்றிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஷேர் பண்ண ஒரு சில டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.